அன்பின் இயேசுவே, இயேசப்பா, அந்த கால வேலை கண்ணனை செலுத்துகிறோம். இந்த மூன்றாம் நாளும் கர்த்தர் இப்போ கொடுக்கிறோம். சாமி, நீ ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசப்பா, இயேசப்பா, அந்த பாடல் வேலையிலும் ஞானத்தின் வேலையிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். நீரே பொறுப்படுத்திக் கொண்டு உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மூன்றாவது நாளுடைய தேவ சமூகத்திலே நாம் அதிகாலையிலே தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களையும் ஒருபோதும் புறமே தள்ளுகிற தேவனல்ல. அவரை தேடுகிறவர்கள் அவர் நோக்கி முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடையும்படி செய்கிறார் நம்முடைய தேவன். அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவர், எனக்கும் உண்மையுள்ளவர். இம்மட்டும் தம்முடைய உண்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டு காரியங்களிலே ஹாலலுயா நாம் அதை உணர செய்து கொண்டிருக்கிறார். ஹாலலுயா அவர் தம்முடைய சிறைகளின் மறைவிலே நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய சட்டுகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அவருடைய சட்டுகளின் மறைவிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அருமையான பாடல், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நடுவில் தங்குவான். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கலகங்களும் கலக்கங்களும் ஆபத்துகளும் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென். ஒரு வாதையும் கூட அழுகாமலே
ஆமென். சிங்கத்தின் மேலும் நடந்து வயம் சார்பத்தையும் செட்டிலின் கீழே நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு. பாதுகாக்கும் கண்மலை நிழலே, பொன்னொடி தீவ நிழலே, என்னை தொடரும் என்மேல் படரும் இயேசுவின் ஜீவ நிழலே. ஹல்லேலூயா. நாம் எப்போதும் அவருடைய நிழல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்க நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாதுகாக்கும் கண்மலை நிழலே, பொன்னொளி தேவ நிழலே, என்னை தொடரும் என்மேல் படரும் இயேசுவின் ஜீவ நிழலே, என்னை தொடரும் என்மேல் படரும் இயேசுவின் ஜீவ நிழலே. காப்ப
He is our refuge, our fortress. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God. உமக்குள்ளாக வேண மறைந்து கொள்கிறாயா. ஹல்லேலூயா. என்னை உமது கரத்தினாலே மறைத்து கொள்ளுங்க. பாடுவோமா? I worship you with all of my heart. வளவாய் ஆண்டவரே, என்னை விசாரித்து என்னை பாதுகாத்து என்னை வழிநடத்துகிற தேவனே, என்னை அன்பு செலுத்துகிற தேவனே, எனக்காக சகலத்தையும் செய்கிறவரே, இதற்கீடாய் நான் என்ன செய்வேன்? என்னையே அர்ப்பணித்திருக்கிறேன். Here I am, O Lord, here I am. உம்முடைய சித்தம் செய்ய என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய சித்தமான வழியில் என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. உம்மையை ஆராதித்து உம்முடைய பாலத்திலே என்னை படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். யோ மை ரெஃப்யூஜ். பாடுவோமா? ஹல்லேலூயா. யோ மை ரெஃப்யூஜ், யோ மை கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய உபவாச நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த மூன்றாம் நாளிலேயும் தியான வேளைக்காக
நேரலையில் இணைந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தனித்தனியாய் குடும்ப குடும்பமாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடல் வேலையை தந்தார். இப்போதும் தொடர்ந்து சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மோடு கூட ஜெபத்திலே நம்மை நடத்த வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தர் நல்லவர். நம்ம சபையில் நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்காக, நம்ம சபையில் நடைபெற எல்லா ஊழியங்களுக்காக, ஒய் ப்ளஸ் பாரம், டிடிசி, சண்டே ஸ்கூல், மீடியா மினிஸ்ட்ரி, நம்ம சபையில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும், நம்ம சபையில் பணியாற்றுகிற எல்லா தன்னார்வ தொண்டர்களுக்காகவும், கர்மேல் அலுவலக பணியாளர்களுக்காக, நம்ம சபையில் நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, நம்ம கர்மேல் அலுவலக பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குறிப்புகளுக்காக ஜெபிங்க. நான் சொன்ன கடந்த ரெண்டு நாட்களும் சொன்னது போல் பெயர்களை வைத்து ஜெபித்து பழகுங்கள். இந்த குறிப்புக்காக சிஸ்டர் ஷீபா ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சபையில் நடைபெற எல்லா ஊழியங்கள், ஆஃபீஸ் எல்லா ஊழியங்களுக்காக, தன்னார்வ தொண்டர்களுக்காக, கர்மேல் அலுவலக பணியாளர்களுக்காக நாம் பொதுவாக ஜெபிப்போம். வீடுகளை ஜெபிக்கும் போது பெயர்களை வைத்து ஜெபியுங்கள். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, எங்களை தாழ்த்தி இந்த நேரத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தியான வேளை, ஜப வேளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இந்த குறிப்புக்காக உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, இந்த கர்மேல் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற சண்டே கிளாஸ், ஆண்டவரே, டிடிசி, ஒய் ப்ளஸ் ஃபாரம் மற்றும் கர்த்தாவே வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் டாப் பிரேயர், ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த ஊழியம் அநேகர் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக பயன்பெற உதவி செய்யுங்க கர்த்தாவே. நாங்கள் பரலோகத்தை நோக்கி ஆண்டவரை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பதற்கு இந்த ஊழியங்கள் உதவி செய்யுங்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களையும் அந்த கரங்களில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் தான் கர்த்தாவே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மீடியாவில் நடக்கிற ஊழியங்கள் கர்த்தாவே அநேகர் பார்த்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே, சபையில் அனைவரும் கர்த்தாவே, அநேகர் கர்த்தாவே தன்னார்வ தொண்டர்களாக இருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழு பலத்தோடு நாங்கள் இதை செய்ய உதவி செய்யுங்க. ஏனோ தானோ என்று நாங்கள் எடுக்காதபடிக்கு கர்த்தாவே, ஆண்டவரே, உத்தமமாய் இந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது உமக்கு முன்பாக பிரீதியாய் காணப்படும்படியாக நாங்கள் எங்கள் ஊழியத்தை செய்ய, சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊழியங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே, எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற பணியாளர்களையும் அது கரங்களில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை பாராட்டுங்க, அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் தந்தரலும் கர்த்தாவே. அவர்களும் தகப்பனே தனக்கு இடப்பட்ட பணியை கர்த்தாவே நேர்த்தியாய் செய்ய, சிறப்பாய் செய்ய உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான ஞானம், கிருபை, பலன் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் தகப்பனே. மறுபடியும் இந்த கர்மேல் மூலம் நடப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னும் கர்த்தர் இதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, இதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இன்னும் நம்ம சபையில் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை நிறைவேற்றி வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம சபையின் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சபையின் மூலமாக நடைபெறுகிற ஊழியத்தில் மீடியா மினிஸ்டர், நம்முடைய ஊடகவியல் ஊழியத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சபையின் மூலமாக உள்ள ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதிகமாக இந்த சூழ்நிலையில் நம்ம வில்லேஜ் மினிஸ்ட்ரி
இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, பிரிசன் மினிஸ்ட்ரி, ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸ் இப்படி அதிகமாக நம்ம செய்ய முடியலை. இந்த நாட்டில் நம்ம சபையின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய வெளி ஊழியம், உலகம் முழுவதும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மீடியா மினிஸ்ட்ரி, ஊடகவியல் ஊழியம், அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதில் பங்கு பெறுகிற பிள்ளைகள், வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்க, எங்கள் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க, ஊருக்கு வேண்டிய கிருபத்தன் எவ்வளவோ அவங்க வேலையின் மத்தியில் தியாகமாக இதை அவங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையை கத்தர் பெருக பண்ணி அந்த ஊழியத்திலேயும் கத்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும்படியாக, இந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இந்த ஊடகவியல் அந்த துறைக்கு இன்னும் நிறையா பேர் முன் வந்து ஸ்டாஃபாக வாலண்டியராக வந்து பணி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். பாரத்தோடு ஜெபிங்க இந்த ஜப நாட்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் குறிப்பாக நம்ம சபையினுடைய அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அதுதான். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. அதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்பார் மேன பிரதர் லியோ அவர்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ள நம்முடைய மீடியா மினிஸ்ட்ரிக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே. தகப்பனே, இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா ஆண்டவரே, மீடியா மினிஸ்ட்ரியும் இந்த கரத்தில் கொடுக்குறோம் கத்தாவே. எங்களுடைய சபையில் நடக்கும் இந்த ஊழியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. அப்பா மீடியா மினிஸ்ட்ரி ஆண்டவரே, ஆண்டவர் இந்த ஊழியத்தில் தகப்பன ஒப்பு கொடுத்துருக்கிற அப்பா விசுவாசிகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாய் தகப்பன டேனியலுக்காகவும் தகப்பன, ஆண்டவர் ஜெப்தாக்காகவும் தகப்பன, அப்பா டேவிட் ராஜாக்காகவும் ஆண்டவர், செல்வத்துக்காகவும் சந்தோஷக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுக பலத்தை தாருங்க கத்தாவே. அவருடைய மனதை தகப்பன அப்பா ஆண்டவரே, இந்த காரியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிற அந்த ஆர்வத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. தகப்பனே, நீரே தகப்பனே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா மற்ற ஆண்டவரே வெளி ஊழியங்கள் செல்லும் தகப்பன, ஒவ்வொரு சகோதரர்களையும் இந்த கரத்தில் கொடுக்குறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த மீடியா மினிஸ்ட்ருக்கு தேவையா கிருவையை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. பல தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஆம் தகப்பனை, உமது கரத்தில் கொடுக்குறோங்க தா. ஒவ்வொரு தகப்பனை மன உற்சாகத்தோடு தகப்பனை இந்த மீடியா மினிஸ்ட்ருக்கு ஆண்டவரை அப்பா தர ஆண்டவர் நீ கிருவை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா இதனால் தகப்பனை ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஒவ்வொருடைய ஆண்டவரே தகப்பனை ஆண்டவரே காரியத்திலும் கத்தாவே நீ ஆசீர்வதிக்கிறதுனால தகப்பன இந்த உலகம் முழுவதும் தகப்பன அப்பா உம்மது ஆண்டவரை சத்தத்தை ஆண்டவரை உம்மது துணியை தகப்பன அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவர் கேட்டு தகப்பன ஆண்டவரே நீர் ஆண்டவரை அப்பா செய்கிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தாவே. அது மட்டும் இல்லை தகப்பன அப்பா, பாஸ்டரை கொண்டு தகப்பன நீ செய்கின்ற ஒவ்வொரு கிரியல்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தாவே. இன்னும் ஆண்டவரை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன பாவம்பது சத்தங்க தாவே இந்த மீடியா மினிஸ்ட்ரி மூலமாய் தகப்பன அப்பா சென்று அடையாண்டவர் நீ கிருபை செய்யும் கத்தாவே. அப்பா இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதி தகப்பன. அவர்கள் உங்களது காயப்பட்ட கரத்தில் தகப்பன ஒப்பு கொடுக்குறோம் தகப்பன. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கத்தாவே. ஏசு கிறிஸ்து நாமங்களும் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். ஆச்சரியமாக இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, இன்னும் ஆலோசனைகள் தந்து நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போது நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக வேதத்தில் சொல்லப்பட்டபடி அனுதினமும் அனுதினமும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற, சபையிலே சேர்ந்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட, கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தம்முடைய ரட்சிப்பின் கிரியை கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த எல்லோரும் ஜெபிங்க. ஆண்டவரே சபையில் புது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளாக தான் ஒரு லிவிங் சர்ச். ஆத்மாக்கள் நம்ம விசுவாசிகள் ஆத்மாக்களுக்காக ஜெபித்தோம், கனி கொடுக்கணும்னு ஜெபித்தோம், ஆத்ம பரத்துக்காக ஜெபித்தோம். விசுவாசிய புது புது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட, ஞானஸ்தானம் எடுக்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற நம்ம ஜெபிப்போம், செயல்படுவோம். சிஸ்டர்
தேவி இதற்காக ஜெபிங்க சுவாமியே துதிக்கிறோமே 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 துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த வேலையிலையும் சுவாமி ஆண்டவரே அப்பா அன்னு தினமும் ராஜா எங்கள் சபையில் ஆத்து மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க சுவாமி அப்பா நாங்கள் பெற்ற தரிசனத்தை ராஜா பாரத்தை ராஜா ஆண்டவரே அப்பா எங்களோடு வைத்து கொள்ளாதபடிக்கு ராஜா அப்பா அநேகர் மத்தியில் உங்களுடைய திருப்பணியை செய்ய ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ராஜா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ராஜா முதியவர்கள் மட்டுமாக ராஜா அந்த ஊழியத்தை செய்ய ராஜா அவர்களுக்கு வாஞ்சை நீர் உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ராஜா ஆண்டவரே அப்பா தொடப்பட வேண்டும் சுவாமி அநேகர் ராஜா உம்மை தன்னுடைய மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு ராஜா ஆண்டவரே அப்பா சபையில் சேர்க்கப்பட உதவி செய்யுங்க சுவாமி அப்பா ஆண்டவரே அனுதினமும் ராஜா அனுதினமும் ராஜா ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆத்மாக்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ராஜா ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ராஜா உம்முடைய சத்திய உபதேசத்தில் ராஜா ஒவ்வொருவரும் தெரிந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ராஜா அப்பா அன்று அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதிசய ஆச்சரியம் சுவாமி இன்று எங்க சபையில நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா அநேக சபைக்கு ராஜா எங்க சபைய ராஜா நீ முன்மாதிரியாய் வைத்து அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சுவாமி பாரத்தோடு சென்று ராஜா அநேகரை ராஜா உம்முடைய கிட்ட கொண்டு வந்து சேர்க்க உதவி செய்யுங்க சுவாமி அப்பா அப்பா நரகத்தை கொள்ளையிட்டு பாதாள பரலோகத்துல ராஜா ஆட்களை சேர்க்க எங்களுக்கு ராஜா வேண்டிய ராஜா கிருபையே ராஜா நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா ஆண்டவரே ஒருவர் ஆகிலும் சும்மா இருக்க விடாதீங்க சுவாமி அப்பா எங்களுக்குள்ள பெற்ற அபிஷேகம் எங்களுக்குள்ள பெற்ற ரட்சிப்பு ராஜா வெறுமையா இருக்க கூடாது சுவாமி அப்பா நாங்கள் சென்று ராட அநேகரை ராஜா உம்முடைய பக்கமாய் கிட்டி இழுத்து சேர உதவி செய்யுங்க சுவாமி அப்படிப்பட்ட பாரத்தை ராஜா எங்க ஒவ்வொருவருக்கும் நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா சாட்சிகளை எழும்பி தாங்க ராஜா அப்பா ஆண்டவரே இந்த வார ஆராதனையிலும் சுவாமி அநேக புது ஆத்துமாக்கள் கலந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் அப்படி செய்ய போறோம் கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நம்ம எல்லாரும் பாரத்தோடு இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் சபையில் விசுவாசிகள் எல்லாருக்கும் சபையில் விசுவாசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல தெய்வீக சுகத்தையும் பொருளாதார சுபிட்சத்தையும் கொடுக்கணும் ஒருவராகிலும் கடன் பிரச்சனையில் நெருக்கத்தில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு வேண்டிய கிருபை ஞானம் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கணும் நல்ல வளமான வாழ்வை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் நல்ல வளத்துடன் அவர்கள் வாழணும் அங்கே ஆரோக்கியம் இருக்கணும் சௌக்கியம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் கர்த்தர் குடும்பங்களில் நிறைவை கட்டளையிடணும் பூரண ஆசீர்வாதம்னு பார்க்குறோம் கர்த்தர் இவர்களை நிறைவாய் கொடுக்கும்படியாக சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாக தெய்வீக சுகத்துக்காக பொருளாதார சுபிட்சத்துக்காக நம்ம ஜெபிப்போம் சிஸ்டர் சோஃபியா ஜெபிங்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலேயும் கூட இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்மேல் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பங்களையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு தெரிய ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசி போகிற பாதை உமக்கு தெரிய ஆண்டவரே எசப்பா நீர் இறக்கம் செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தனிநபர்லேயும் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஆனவரே காணப்படுகின்ற ஆண்டவரே குறைவு உமக்கு தெரியும் ஆண்டவரே வியாதி பிரச்சனைகள் உமக்கு தெரியும் கர்த்தாவே ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவரே தேவையான சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இருக்கிற முதியவர்களை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வியாதியோடு காணப்படுகின்றவர்களை உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா நீர் கர்த்தாவே உம்மால வருகின்ற ஒரு சுகத்தை ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு தனிநபரும் அனுபவிக்க நீர் கிருபை தர வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அதே போல கர்த்தாவே கடன் பிரச்சனை லேயும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே சில விதமான காரியங்கள்லேயும் சிக்குண்டு ஆண்டவரே பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரை நினைக்கிறோம் கர்த்தாவே நீர் இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே என்னவா இருந்தாலும் இறக்கம் செய்து கர்த்தாவே அவர்களுடைய கர்த்தாவே பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே நல்ல வளமோடு கூட வாழ ஆண்டவரே இந்த சொசைட்டியில் கர்த்தாவே அவர்கள் ஒரு கஷ்டப்படுகிறவர்களாய் வறுமையில் இருக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நல்ல வளத்தோடு கூட வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம்
அதற்கேற்ற ஆலோசனைகளை தாங்க கர்த்தாவே எப்படி பணத்தை கையாளணும் நீங்கள் சொல்லித்தாங்க கர்த்தாவே ஆண்டவரே குடும்பமாய் அதற்கு முயற்சி எடுக்க பிரயாசப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆடம்பரங்களுக்கும் ஆண்டவரே மற்ற கர்த்தாவே தேவையில்லாத காரியங்களுக்கும் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படியாய் குடும்பத்தை நடத்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பத்தினருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நிறைவாய் தங்கியிருக்க கிருபதாரம் ஒவ்வொரு முறை ஆராதனைக்கு வரும்பொழுதும் ஆண்டவரே இதோ உம்முடைய பரிசுத்தமான எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களிலேயும் எங்களுடைய குடும்பத்திலேயும் நிறைவாய் இருக்க ஆண்டவரே அதனுடைய தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருப தர வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய இந்த சபையையும் விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதிங்க வருகிற நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேட்டு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவர் இன்னொரு குறிப்புக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது பஸ்டமாவுக்காக எனக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபித்து வர்றீங்க இன்னும் எங்களுக்காக ஜெபிங்க கர்த்தர் நல்லவர் வேண்டி நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் வசன வெளிச்சம் அபிஷேகத்தின் நிறைவு கர்த்தர் கொடுத்து அவருக்கென்று கனி கொடுக்க இன்னும் கனி கொடுக்க அதற்கேற்ற பலனை கர்த்தர் பெருக பண்ண ஜெபிப்போம் எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிங்க எப்போதும் பிரதர் செல்வம் இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இணைந்து எல்லாரும் ஜெபிங்க உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது ஜெபிக்கிறீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து பாரத்தோடு ஜெபித்துக்கொள்ளு அன்பனே சுவே சபா இந்த சபா அபியான சபா இந்த சபா ஆண்டவரே சபா கால வேலை கரண்டு செலுத்துகிற ஆண்டவரே எசப்பா ஆண்டு அபியான எசப்பா ஐயாவும் அம்மாவும் கட்டில் போய் கொடுக்குற ஆண்டவரே நல்லா சுகம் பலம் ஆரோக்கியத்தை வந்து நடத்த முடியாது ஜெபிக்கிற கத்தாவே எசப்பா நீரே 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 எசப்பா ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நிரம்ப எசப்பா மயம்படுத்தி ஜெபிக்கிறோம் பலவீனங்கள் சோறுகள் எசப்பா அதிரங்களுக்கு கத்தத்தாமை விலைக்காக்க முடியாது ஜெபிக்கிறோம் கத்திர ஆண்டவரே எசப்பா அம்மாவுக்கு ஐயாவுக்கு எவ்வளோ பலனம் வேண்டுமோ எவ்வளோ கிருபை வேண்டுமோ எவ்வளோ அபிஷேகம் வேண்டுமோ எவ்வளோ தாய வேண்டுமோ எவ்வளோ இறக்க வேண்டுமோ உம்முடைய சமாதானம் வேண்டுமோ உம்முடைய சமாதானம் சாமி தெய்வீக சமாதானத்தை அப்பா அவங்களுக்குள்ள ஏசப்பா அவியானவர் ஏசப்பா நீர் ஏசப்பா அவியான ஏசப்பா தர முடியாது செபிக்கிறோம் கர்த்தா அவை பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும் செபிக்கிற ஆண்டவரே ஆசி நாட்களில் தாமே நீர் ஏசப்பா கொடுத்து தர முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவை எங்களுக்கும் ஆண்டு ஏசப்பா சபையாருக்கும் மற்றவர்களுக்கும் விசுவாசங்களுக்கும் கர்த்தாவே ஆண்டு ஏசப்பா ஆண்டு ஏசப்பா ஆண்டு ஏசப்பா ஒரு ஆண்டு சபா ஆசோதமாக ஆசோதமாக நீர் ஏசப்பா வைத்துக் கொள்ள முடியாது செபிக்கிற கர்த்தாவே உம்முடைய சுகம் ஆண்டவரே உம்முடைய பலன் ஏசப்பா அவியான ஏசப்பா நீ சொன்னது போல ஏசப்பா அவனு ஏசப்பா அதே பலன் ஆண்டு ஏசப்பா நீ கொடுக்கணும் செபிக்கிறோம் அவியானவரே கத்தாமே ஏசப்பா அவியான சபா அவியான சபா இந்த பலன் ஆண்டு போதாத ஐயா ஆண்டு ரேசப்பா ஆண்டு ஆண்டு சபா நீரப்பா நீ பாண்டு சபா அவியான சபா ஒரு ஆண்டு சபா அவியான சபா ஒரு ஆண்டு சபா ஒரு புது பலன் கட்டளிட முடியா செபிக்கிற ஆண்டவரே நீரேசப்பா ஒரு புது பலன் சாமி ஒரு புது பலன் கத்தாவே இந்த வேலையில் நீரேசப்பா கட்டளை முடியாது செபிக்கிறோம் நீரே ஆண்டு ரேசப்பா அவியான சபா அவியானவரே நீரேசப்பா பலப்படுத்த முடியா செபிக்கிறேன் ஆண்டு ரேசப்பா காலை போய் நாவை கட்டளிட முடியாது செபிக்கிறோம் அந்த வயசுல ஏசப்பா பலன் இருந்தது போல இந்த வயசுல பலன் கிடைக்க கத்தாமே நீ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசோதமாக எங்களை வைத்துக் கொள்ளும் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது நல்ல ஜப நாட்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்த நாளையும் ஜபத்திலே செலவிடுங்கள் இப்போதும் நம்ம வசன தியான வேலைக்குள்ளாக கடந்து போவோம் ஆமென் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த மூன்றாம் நாள் உபவாச ஜப நாளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த தியான வேளைக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன் ஒன்றாம் தேதி காலை மாதப்பிறப்பு ஆசீர்வாத ஆராதனையில் நம்முடைய தேவன் என்ற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ளவர் நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் நம்முடைய தேவன் நம்மை மேய்க்கிறவர் நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர் நம்முடைய தேவன் நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன் நம்முடைய கண்மலை என்றெல்லாம் நம்முடைய தேவத்தை குறித்து பார்த்தோம் இந்த நம்முடைய தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார் இல்லாவிட்டால்
நம்முடைய தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் சொல்லுகிறார், இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது என்று கடந்த ரெண்டு நாட்களாக நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இந்த தேவன் நம்முடைய தேவனானால் நம்முடைய தேவன் என்னாலும் நாம் நன்றாயிருக்கும்படி நமக்கு சொன்ன, நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்களை, நியாயங்களை, சட்டத்திட்டங்களை, ஸ்டாச்சூட்ஸ், ப்ரிசெப்ட்ஸ், லாஸ், கமேண்ட்மெண்ட்ஸ் கீழ்படிங்க, அவருக்கு பயந்து செய்யுங்க. இவர் நம்முடைய தேவனானார், அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க, கம்பீர சத்தமாக அவரை பாடுங்க. நல்லா உங்கள் மூலம் நாதஸ்வரம், வாத்திய கருவிகள், சுரமண்டலம் இசைங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க. பிரியமானவர்களே, நான் வியாழக்கிழமை காலையில் சொன்னேன், ஹலே லூ யா என்று சொன்னால் எல்லாம் எல்லாமாக இருக்கிற, எல்லாமான இருக்கிறவராக இருக்கிற உண்மை புகழுகிறேன், எல்லாமான இருக்கிறவராக இருக்கிற உண்மை புகழுகிறேன். ஹலேல் என்றால் ஏல் என்றால் தேவன், ஹா என்றால் பெரிய புகழ்கிறது, யா என்றால் இருக்கிறவராகவே இருக்க, லூ என்றால் யூ, இருக்கிறவராகவே இருக்கிற எல்லாமான உண்மை புகழுகிறேன். அது என்ன அதில் என்ன வைக்கார், இவரே மொழியில் அல்லேலூயா என்று சொல்கிறோம், கத்துறோம், கோஷம் விடுறோம், அவரை துதிக்கும் துதியை கேட்க பண்ணுகிறோம், அவரை சேவிக்கிறோம், அவருடைய சேவகர்களாக, சோல்ஜராக, சர்வீஸ் பீப்புளாக, அவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறோம். அவர் நம்முடைய தேவனானார், அவருடைய செயலை பிரசித்தம் பண்ணுகிறோம், அவருடைய செயலை பிரசித்தம் பண்ணுகிறோம். அவர் நம்முடைய தேவனானால் உண்மையாகவே இவர் தான் என்னுடைய தேவம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவரோடு கூட உத்தமமாக இருக்கும். ஆறாவது பார்த்தா, அவர் நம்முடைய தேவனானார், எல்லா சூழ்நிலையிலும் அவரை தேடணும். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோம். அந்த வசனத்தில் பார்த்தோம், அவங்க சொல்கிறாங்க, நாம் பட்டணங்களை கட்டினோம், அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணினோம், தாழ்ப்பாள்கள் போட்டு பலப்படுத்தினோம், எல்லாம் செய்தோம், அவரை தேடினோம், அவரை இளைப்பாறுதல் தந்தார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். இது தொடர்பாக ஒரு சிறு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் வந்தாலும் அந்த ஜனங்கள்லாம் அந்த ஊரை விட்டு முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. ஒருத்தர் மாத்திரம் கர்த்தர் என்னை காப்பார், கர்த்தர் என்னை காப்பார்னு சொல்லி அங்கே இருந்த கோயிலுக்குள்ளே ஜப வீட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டார். ஜப வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிது. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஓடிந்து, வாப்பா வா, நான் போயிடலாம், இங்கேருந்து ஊரை விட்டு போயிடலாம், தண்ணி வச்சின பேர் வருவோம், இல்லை இல்லை ஆண்டவரை காப்பாற்றுவார்னு சொல்லி அவர் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். தண்ணி கழுத்தளவுக்கு வந்துடுச்சு. அங்கே நிற்க முடியாமல் அந்த பிரசங்க பீடத்தில் பிரசங்கம் பண்ணுறக்கு வச்சிருந்த மேஜை மேலே ஏறி நிற்கிறார். ஊரெல்லாம் பயங்கர வெள்ளம். அப்போ படகுல சிலர் வந்து அங்கே ஸ்ட்ராண்டட் தவித்து கொண்டிருக்கிறவங்கள காப்பாற்றுறாங்க. இவர் இங்கே டேபிள் மேலே நிற்கிறத பார்த்துட்டு, வாங்க வாங்க நாங்கள் கூட்டு போயிடுறோம் அப்படிங்க, இல்லை இல்லை ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார். இப்போ தண்ணி ரொம்ப வந்துடுச்சு. நீ எப்படி அப்பள் எப்படி திக்க, அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் இருந்துச்சு, கோபுரத்து மேலே இப்போ ஏறி நிற்கிறார். அப்போவுமே விசுவாசத்தை உள்ள ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் காப்பாற்றுவார். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, அதில் தண்ணியில் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டவங்கள மீட்பதற்காக. இவர் நிற்கிறத பார்த்துட்டு ஒலிபெருக்கில் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் இந்த கயர் ஏணியை விடுறோம், பிடிச்சிட்டு ஏறி வந்துடுங்க, கயர் ஏணியை விடுறோம், பிடிச்சிட்டு ஏறி வந்துடுங்க, இவருங்க சேகல மாட்டேன், ஆண்டவர் காப்பாற்றுவார்.
மேலே இருக்கான் பார்த்துக்குவான் அப்படின்ட்டார். ஹெலிகாப்டர் போயிடுச்சு, கடைசியில் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, உங்கள் நம்பனை என்னை காப்பாற்றாமல் போயிட்டீரே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்பா, உன்னை காப்பாற்றுறதுக்கு தானே உன் ஃப்ரெண்டை அனுப்புனேன், அவன் பேசி நீ கேட்கல. அப்புறம் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் ஒரு போட்டை அனுப்புனேன், அப்பவும் நீ கேட்கல. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஒரு ஹெலிகாப்டரையே அந்த இடத்துக்கு அனுப்புனேன், அப்பவும் நீ கேட்கலப்பா அப்படின்னார். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யணும். கர்த்தர் நமக்காக நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைப்பார். நான் யுத்தம் பண்ணணும். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவனுடைய ஜெயபலமாக இருப்பார். நான் தான் யுத்தத்தை வாசல் மட்டும் திருப்பணும். மீண்டுமாய் தேர்வெழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் நல்லா படிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இருக்கட்டும், ஏழாவது குறிப்புக்கு இன்றைக்கு போவோம். 1 தெசலோனிக்கே 2:2 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஏழாவது, நம்முடைய தேவனுக்குள் எப்போதும் தைரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்ம தைரியத்தை விடக்கூட விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்க. விசுவாசம் இருந்தால் தைரியம் இருக்கும். அப்போ நம்முடைய தேவனுடைய, இந்த தேவன் என்னுடைய தேவனானால், அந்த தேவனை நீங்கள் விசுவாசித்தால் அந்த தைரியம் தானாக வந்துடும். அந்த தைரியம் தான் பாலிகாப்புக்கு இருந்தது. பாலிகாப் யோவானுடைய டிசைப்பிள், 1-ஆம் நூற்றாண்டில் அன்பின் சீசன் யோவானுடைய ஒரு டிசைப்பிள் பாலிகா வரலாற்றில். அவர் எபேசு சபையினுடைய பேராயராக இருக்கிறார், ஆயராக இருக்கிறார். அன்றைக்கு ரோம அரசாங்கம் அவர் வசனத்து நிமித்தமுடைய சாட்சி நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவரை உயிரோடு எரிப்பதற்கு தீர்மானிச்சிச்சு. அந்த தண்டனை நிறைவேற்ற அங்கே அந்த அக்கினி ஏற்றப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவரை வச்சு கட்டி வச்சு அந்த மரத்தில் கட்டி வச்சு நெருப்பு வைக்க போகிறாங்க. அப்போ அந்த அவருக்கு 80 வயதுக்கு மேலே. அப்போ அந்த ரோம போர் வீரன் கேட்குறான், பாலிகா, யூ நோ த ஹோல் வேர்ல்ட் இஸ் அகெயின்ஸ்ட், இந்த மாதிரி ஏசு ஏசுங்கிறியப்பா, உலகமே இயேசு உனக்கு விரோதமாக இருக்குது, ஹோல் வேர்ல்டு இஸ் அகெயின்ஸ்ட் யூ, ஏன்னா ஏசு ஏசுன்னு சொல்லிட்டாலே உலகமே உனக்கு விரோதமாக இருக்குப்பா அப்படிங்கிறார். பாலிகா சிரிச்சுட்டே சொல்கிறான், உலகம் எனக்கு விரோதமாக இல்லை, ஐ ஆம் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்டு, ஐ ஆம் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்டு. பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா? தைரியம், தைரியம். நம்ம பாரத மண்ணிலே அசாம் என்று நினைக்கிறோம் ஒரு கிராமத்தில் வெஸ்லி மிஷன் மூலமாக ஒரு சபை இருக்கு. அந்த சபைக்கு அந்த கிராமத்தில் உள்ளவர் குடும்பமாக போக ஆரம்பித்தார். அப்போ அந்த கிராமத்தாரெலாம் அதை எதிர்க்கிறாங்க. அப்புறம் பஞ்சாயத்து வச்சு அவர் இயேசுவை மறுதலி அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லலாம், இயேசுவின் பின்ன போக துணிஞ்சிட்டேன், இனி மறுதளிக்க முடியாது, ஐ ஹவ் டிசைடட். நீ அப்படி இயேசுவின் பின்ன போக துணிஞ்சிட்டேன்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் கொண்டுருவாங்க. கணவன் மனைவி பெற்றோருடைய கண் காண பிள்ளைகளை துடிக்க துடிக்க கொல்லுகிறார். அப்பவும் அவங்க உறுதியை விட்டு வெல்லகல. அவருடைய கண்ணுக்கு முன்பாக அவருடைய மனைவியை வெட்டி சாய்க்கிறாங்க. அப்பவும் சொல்ல, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இவ்வளோ வைராக்கியமாக இருக்கார், ஒன்றை கொண்டுக்கோங்க, ஐ ஹவ் டிசைடட்.
பிரியமானவர்களே, அவரையும் வெட்டி சாய்க்கிறாங்க. சாய்க்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். அவர் சொல்லிட்டு அவர் மறிக்கிறதை பார்த்து அந்த கிராமத்து தலைவன், அவன் அன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த கிராமமே கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இந்த சாட்சி அந்த வெஸ்லி மிஷன் மூலமாக அங்கே பரவ ஆரம்பித்தது. அப்போது ஏற்றப்பட்ட பாட்டு தான், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். சாது சுந்தர் சிங் இந்த சாட்சியை வெளியே கொண்டு வந்தார். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய குருசைட் எல்லாம் அந்த பாடலை பாடி பல மொழிகளில் அந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய மண்ணில், பாரத மண்ணில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ விசுவாசம் இருக்குமானால் விசுவாசத்தோடு தைரியத்தை சேர்த்து, ஐ ஹவ் டிசைடட், லெட் கம் வாட் மே, ஐ ஹவ் டிசைடட். யார் என் கூட இருந்தாலும் சரி, யார் என்னை விட்டு விலகினாலும் சரி, தாம் தான் துணையென நயந்துரை சொன்னவ நட்டாட்டில் விட்டாரே என் துறையே எளியனுக்கு ஆதாரம் நீதான். அப்பா தைரியம், இந்த தைரியம் இருந்தனால தான் வேலையை ராஜினாமா செய்ய முடிந்தது. இந்த தைரியம் இருந்தனால தான் நான் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தெருவில் பிளாட்ஃபார்மில் படுத்தாலும் பரவாயில்ல, கத்தர் காண்பிக்கிற பாதையில் போகிறோம் என்று ஒரு தீர்மானம் எடுக்க முடிந்தது. தைரியத்தை அவர் தருகிறார், தைரியப்படுத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னுடைய தேவன் என்று சொன்னால் உடனே ஒரு தைரியம் உண்டு. கத்தர் அநேக சாட்சிகளை சொல்ல முடிய நேரம் கருதி கடந்து போகிறார். அவர் நம்முடைய தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், அநாதி தேவன், அநாதி தேவன். ஞாயிற்றுக்கிழமை அநாதி என்றால் என்ன என்று சொன்னேன். அன்னாதி, அது என்ன அன்னாதி? தமிழில் அ என்ற முன்னோட்டு வரும்போது எதிர்மாறான பொருளை கொடுக்கும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அன்னாதி என்று சொன்னால் ஆதி இல்லாதவர், பிகினிங்கே இல்லாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்றால் ஆதிக்கு முன்பாகவே இருந்தவர், ஆதியினுடைய ஆதியாகவே அவருக்குள்ளாகத்தான். அந்த ஆதி பகவான், ஆதியில் இருந்த பகவான், தொடக்கத்திலே இருக்கார் என்றால் அவர் தொடக்கத்துக்கு முன்னால் இருக்கிறார், தொடக்கம் அவர்களே தொடங்குகிறார், தான் அனாதி தேவன் என்று சொல்வது. சங்கீதத்தில் பகவான் அனாதி தேவன், அனாதி தேவன் என்றால் அர்த்தம் அவர் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த தேவன் என்னுடைய தேவனானால் நான் ஏன் தைரியமாக இருக்கக்கூடாது? விசுவாசத்தோடு தைரியத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், எம்மட்டும் நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். எட்டாவது, இவர் நம்முடைய தேவன் ஆனார். ஏசாயா 40:3-5 வரை, ஏசாயா 40:3-5 வரை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தகர்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இவர் நம்முடைய தேவனானால் இவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வாய் பண்ணுங்கள். அது என்ன வழியை ஆயத்தப்படுத்தணும், பாதையை செவ்வாய் பண்ணணும் அப்படின்னா, இவர் என்னுடைய தேவனானால் பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படணும், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும். எந்தெந்த இடத்துல பள்ளம் விழுந்திருக்கோ, ஒருவேளை தனிப்பட்ட முறையில்,
ஜப ஜீவியத்தில் ஒரு பள்ளம் விழுந்துச்சா, வேதம் வாசிக்கிறதுல பள்ளம் விழுந்துச்சா, ஊழியம் செய்கிறதுல ஒரு டென்ட் விழுந்துச்சா, உயர்த்துங்க, சமமாக்குங்க. சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, மிதிக்கப்பட்டவங்க உயர்த்துங்க. ஒடுக்கப்பட்ட யாவருக்கு அவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். இந்த தேவன், இந்த நம்முடைய தேவன் சிலருக்கு பிடிக்காது. ஏனென்றால் சிலர் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது அவருடைய நீதி. நம்முடைய தேவன் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்கிற தேவன். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படணும். எங்கெங்கே பள்ளம் விழுந்திருக்கும் அந்த பள்ளங்கள் நிரப்பப்படும். ரெண்டாவது, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படணும். மனித மேட்டிமைகள், பெருமைகள் அதெல்லாம் அடித்து நொறுக்கி தாழ்த்தணும். இவர் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, பள்ளங்களை நிரப்புங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகள், மேட்டிமைகள் உடைச்சு நொறுக்கி கீழே கொண்டு வாங்க. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எல்லாவற்றையும் எனக்கு மேன்மையானவைகள், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ரோம குடியுரிமை இருக்குது. பென்யமின் கோத்திரம், கமாலியல் பாதப்படியில் படித்தேன், ஒன்று ஒன்று வேண்டாம், எல்லாம் உடைச்சுன்னு இருக்கு. சகல மேட்டிமைகளையும் தகர்த்துருங்க. இவர் நம்முடைய தேவன். கோணலானது, கோணலானது, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக பேச முடியாது, கொடுக்கல் வாரல் காரியங்களில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க முடியாது. கோணல், கோணையம்பாங்க, கோணப்புத்தி. என்னென்ன காரியங்கள் கோணலாக இருக்கோ ஸ்ட்ரெயிட், எஸ்னா எஸ் நோனானோ. ஏன்? இவர் நம்முடைய தேவன், இவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. கரடு முரடானது சமமாகணும். போக்கி போக்கி, அன்பாலிஷ்டு, சும்மா மற்றவங்களை குத்தி கீக்கிறது, கீச்சிட்டான், அதெல்லாம் எல்லாம் சமமாயிடும். ஏன்? இவர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் இந்த தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றார் எல்லாம் சமமாகணும். ஏற்ற தாழ்வு கிடையாது, பள்ளம் கிடையாது, மேடு கிடையாது. நம்ம சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சார்? இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரு புதிய மனிதனை சிருஷ்டித்து, கிறிஸ்தவர். யூதர்கள் பிரஜாதிகள் பிரிவினை இருந்துச்சு, பிரிவினையாகிய தடுப்பு சுவரை, நடு சுவரை தகர்த்தார். நம்ம சபையில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. படித்தவள், படியாதவள், பணக்காரர்கள், ஏழைகள், ரட்சிக்கப்படும் முன்பாக இந்த குலத்தைச் சேர்ந்தவள், இந்த இனத்தைச் சேர்ந்தவள், இந்த மொழியைச் சேர்ந்தவர்கள், பிரியமான உள்ளத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. நம்ம எல்லாருக்கத்துடைய பிள்ளைகள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர், இயேசுவின் இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டவர். கோணலான காரியம் இருக்கக்கூடாது. கரடு முரடா இருக்கு. சிலர்லாம் பேசும்போதே, ஏ போய், அடி தடிங்கிற மாதிரி தான் பேச, ஏ போடா, ஏ போடா, நில்லுடா. எல்லா பிரியமானவர்கள் பாலிஷாக பேசுங்க. அங்கே பேச்சில் கூட கரடு முரடு. நம்முடைய தேவன், நம்முடைய தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். அப்போ தான் நம்முடைய தேவன் நம் மூலமாக கிரியை செய்ய முடியும். நம்முடைய தேவன் நம் மூலமாக கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? இல்லாட்டால் இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நம்முடைய தேவன், அவன் நம்முடைய தேவனானால் நம்முடைய தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர் நம்முடைய தேவனானால் அவரை நம்ம பிரசித்தப்படுத்தணும். அவர் நம்முடைய தேவனானால் அவரை நம்ம சேவிக்கணும். அவர் நம்முடைய தேவனானால் அவருடைய துதியை நம்ம
கேட்க பண்ணும், அவரை நாம் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணும். அதான் இன்றைக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தம்புருவினாலும் வீணையினாலும் சுர மண்டலத்தினாலும் எக்கால துணியாய் துதிங்க, அவரை துதிக்கும் சத்தத்தை அந்த கோஷத்தை கேட்க பண்ணுங்க. அவர் நம்முடைய தேவனானால் அவர் நம்மளை கிரியை செய்வதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. பள்ளங்கள் நிரப்பப்படட்டும், மேடுகள் தகர்க்கப்படட்டும். அந்த அநாதி தேவன் நம்முடைய தேவனானால் தைரியமாக இருங்க. கடைசியாக ஒன்றை நான் பார்த்து ஜெபம் பண்ணுவோம் பிரியமானவர்களே. எரேமியா 31:6, எரேமியா 31:6, எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்று எப்ராயின் மலைகளிலே ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள். எங்கே? சியோனிலே. இது ஒரு ஆழமான காரியம். யாருக்கு சொல்கிறாங்க? பிரியமானவர்கள், என்று எப்ராயிமில் ஜாமக்கார், எப்ராயிம் என்று இது கொஞ்சம் வரலாற்று பூர்வமாக பூகோளப்பூர்வமாக நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். எப்ராயிம் அவங்க இஸ்ரவேல் 10 கோத்திரத்தில் வந்து அவங்க வட பகுதியில் பெத்தேலில் தானில் கண்டுக்குட்டியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறாங்க. சியோன் தென்பகுதியில் இருக்குது, எருசலேம். இப்போ எப்ராயிமில் என்ன சொல்கிறாங்க? சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்று சொல்கிறாங்க. எப்ராயிம் தான், எப்ராயிமில் இருக்கவங்க எங்கே வாங்க? சியோனில். அப்போ பொதுவான நம்ம ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விலகி வேத பிரமாணத்துக்கு ஏற்ற எருசலேமிலே, எருசலேமிலிருந்தவருடைய வசனம், சியோனிலிருந்து அவருடைய வேதம் புறப்படும். எருசலேமிலிருந்தவருடைய வசனம், சியோனிலிருந்து அவருடைய வேதம் புறப்படும். இப்போ எப்ராயிமில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போகணுன்னா எங்கே வாங்க? சியோனுக்கு வாங்க. சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம், வாருங்கள். அப்போயும் முழு வேதத்துக்கு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற இவர் நம்முடைய தேவனானார். ஏதோ அவருடைய பிரமாணங்கள் மாற லாக்கு கீழ்ப்படுகிறோம் என்றல்ல, முழு வேதத்துக்கும். அதான் நிறைவாக நான் சொல்லி, சியோன் என்னும் சுவிசேஷகி உயர்ந்த மலையின் மேல் ஏறுகிறார். நம்ம எங்கே வர்றோம்? சியோன் இடத்துக்கு வந்து சேர்ந்தோ. சியோனில் 144,000 பேர். பிரியமானவர்கள், ஏதோ நான் இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் பெந்தகோஸ்த சபைக்கு போகிறேன், நான் இப்போ பேர் கிறிஸ்தவ சபையை விட்டுட்டேன், ஆனால் எல்லா பழக்க வழக்கங்களும் எல்லாம் அப்படியே இருக்குது. இல்லை பிரியமானவர்களே, சியோனிலிருந்து வேதம் புறப்படும். நாம் சியோனுக்கு வந்திருக்கிறோம். அந்த உன்னதத்தை நோக்கும் பார்த்து அந்த மனவாட்டிஸ்தான், அவர் நம்முடைய தேவன். நம்ம ஏதோ ஒரு கண்டுக்குட்டியை வைத்துக்கொண்டு எப்ராயிமில் தான் இல்லை பெத்தே இல்லை, நான் எப்ராயிம் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டுக்குட்டியை வணங்கிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் உண்டாக்கின ஒரு சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்களை நம்ம வணங்கி கொண்டு அந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டு நாமும் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்று இருக்க முடியாது. நம்மளுடைய உச்சநிலை என்ன? சியோனுக்கு, சத்தியத்துக்கு, வேத வசனம். இவர் நம்முடைய தேவன். அப்போ அதுக்கு நான் வரேன், அவ்வளோதான். எதுக்கு? வேதத்துக்கு நான் வரேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த 3 நாட்களும் இவர் நம்முடைய தேவனானால் நாம் என்ன செய்ய வேண்டும், இவர் நம்முடைய தேவனானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 9 குறிப்புகளை நாம் தியானித்தோம். இந்த 3 நாட்களை தியானித்த இந்த குறிப்புகளை மீண்டும் மீண்டுமாக தியானியுங்கள். இன்னும் ஆழமாக இது உங்களுடைய மனதில் பதிய வேண்டும் என்று சொன்னால் இந்த குறிப்புகளை மற்றவர்களோடு கூட போய் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவையானால் திரும்ப கேளுங்கள். கேட்டு எழுதி மனதில் இருத்தி கொண்டு இவர் என்னுடைய தேவனானால் நான் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறேன் என்று தீர்மானியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஜெபம் பண்ணுவோம்.
அன்பினேசுவே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நான்கு நாட்களும் தொடர்ந்து எங்களுடைய தேவன், எங்களுடைய எல்லாமானவர் அந்த சராசரத்தை படைத்தவர், நீர் எங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடும், நீர் எங்களிடத்தில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிற, நீர் எங்களுக்கு என்னென்ன செய்யக்கூடும், நீர் எங்களிடத்தில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறீர் என்று பார்த்தோம் ஐயா. ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எங்களுடைய தேவன். மரிய மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன் ஆனார் ஆண்டவரே. நாங்கள் எழுந்து ஐயா ஆண்டவரே, நம்முடைய எங்களுடைய தேவனாகி நம்முடைய ஆராதிக்க சியோனுக்கு வருகிறோம் ஐயா. மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி, ஆசீர்வதியும். இந்த தேவன் என்னென்று உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த ஜபநாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு கூட ஆயத்தமாய் நம்ம எல்லாரும் நாளை தினம் கச்சித்தமானால் திருப்பந்தியிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம் அலைக்கம். காட் பிளஸ் யூ.